வணக்கம். தமிழ்நிலையின் இறுதி பகுதியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். கதை வழி அறமொழி பகுதியை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த பகுதி ஊடாக ஏதாவது ஒரு சிறிய கதையை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த கதையின் ஊடாக நல்ல கருத்துக்கள், அதாவது நீதி கதை அப்படி என்று சொன்னால் நீதி சம்பந்தமான கருத்துக்கள்லாம் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. அடுத்தது வணக்கம் தமிழ்நிலையின் இறுதி பகுதி சித்த மருத்துவ பகுதி, உளம் சார்ந்த பகுதி, அதாவது உளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நாங்கள் உள்ளநலத்தை பார்ப்பது வழக்கம். அதே போன்று எங்களுடைய உடலுக்கு தேவையான உடலை வந்து நாங்கள் எப்படி வைத்திருக்க வேண்டும், இந்த உடலை வந்து ஆரோக்கியமாக நாங்கள் எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்பது பற்றி இந்த சித்த மருத்துவத்தில் வந்து அதிகமாக கூறப்படுகிறது. சித்த மருத்துவம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சித்தர்கள் எழுதிய நூல்களில் காணப்படுகின்ற, அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடியவற்றை எடுத்து நாங்கள் எந்தெந்த நோய்களுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி இந்த சித்த மருத்துவத்தில் வந்து கூறப்படுகிறது. இன்றும் உங்களுக்காக பயனுள்ள ஒரு குறிப்பு, இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் வாத நோய்கள், ஏனென்றால் நிறைய பேருக்கு இந்த வாத நோய்கள் ஒரு பெரிய பிரச்சனை. சித்த மருத்துவத்தில் வாத நோய்களுக்கு மூலிகை மருத்துவம், என்ன மாதிரி மூலிகை மருத்துவத்தில் இந்த வாத நோய்களை கட்டுப்படுத்தலாம் அல்லது குணப்படுத்தலாம் என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்ப்போம். வெள்ளப்பூடும் வெந்தயமும் இந்த வாத நோய் இருக்கிறாக்கள் கூடுதலாக சேர்த்து கொள்ள வேண்டும். பருப்பு மற்றது கூட வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டியதுன்னா வாழைக்காய், பருப்பு, உருளைக்கிழங்கு, இந்த வாய்வு தன்மையான உணவுகளை குறைச்சி விட்டுருவோம். அப்போ பருப்பு வேறு இனத்தில் புரதம் எடுக்கிறேன்னா துவரம்பருப்பு நீங்கள் சாப்பிடலாம். சாதாரண அந்த இந்த பருப்புகளை தவித்திட்டு துவரம்பருப்பை நீங்கள் கூட எடுத்தீங்களா இந்த வாத நோய்களை குணப்படுத்துகிற தன்மை இந்த துவரம்பருப்புக்கு இருக்குது. அதே மாதிரி புல்லாந்தி இலைகள், புல்லாந்தி இலைகள், புல்லாந்தி எண்டு அது ஒரு பெருஞ்செடி எல்லாம் சிறு மர வகையை சேர்ந்தது. இந்த புல்லாந்தி இலைகளை அபிச்சு போட்டு ஒரு 3 நாட்களுக்கு நீங்கள் குடிநீர் மாதிரி எடுக்கலாம். ஒரு மண் சட்டியில் ஒரு கைப்பிடி, 2 கைப்பிடி அளவு போடுறீங்களா, அதுக்கு 4 பங்கு தண்ணி விட்டு கொதிப்பிச்சு 1/4 பங்கா வெட்ட காய்ச்சி போட்டு 30 to 60 ml அளவு வந்து தினமும் காலை மாலை ஒரு 3 to 5 நாட்களுக்கு எடுத்தீங்களென்றாலும் இந்த வாத வலி, மூட்டு வலி, கூடுதலாக நேரி வலி, முதுகு வலி போன்றனவற்றை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். அல்லது வீட்டை சாதாரணமாகவே உங்களுக்கு இந்த வலி இருக்குதுண்டா, திறமான எண்ணெய் கடுகெண்ணெய், மஸ்டார்ட் ஆயில், நாங்கள் அது பெருசாக பாவிக்கிறே இல்லை, ஆனால் இந்த மசில்ஸில் வார, தசைகளில் வார நோவையும் சரி, மூட்டுக்களில் வார நோவையும் சரி நீக்கக்கூடிய தன்மை இந்த கடுகெண்ணெய்க்கு இருக்குது. ஒரு சின்ன வாணலி எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் கடுகெண்ணையும், 1 மேசக்கரண்டி கடுகெண்ணெய், 1 மேசக்கரண்டி வேப்பெண்ணெய், 1 மேசக்கரண்டி ஆமணக்கெண்ணெய், இந்த 3 விட்டு நல்லா கொதிப்பிச்சு போட்டு தாங்கக்கூடிய சூட்டில் தசைகளில் வலி இருந்தாலும் உடம்பில் வலி இருந்தாலும் நீங்கள் பூசிக்கொண்டு வரலாம். ஆகவே இந்த அல்லது சாதாரணமாக உங்களுக்கு வலி ஏதாவது உடனே இருந்தால் கூட நெடுக வலி நிவாரணி மாத்திரைகளை போடாமல் கடுகெண்ணெயை மெல்லீஸாக 1 மேசக்கரண்டியில் வச்சு சூடாக்கி போட்டு வலியுள்ள இடத்துக்கு ஒரு தாங்கக்கூடிய சூட்டில் பூசினீங்களா கூட வலியை எடுக்கிற தன்மை அந்த கடுகெண்ணெய்க்கு இருக்குது. இவ்வாறு நீங்கள் வெளிப்பிரோகமாக சில எண்ணெய்களை நீங்களே தயாரித்து பாவிக்கலாம், குடிநீராக எடுக்கலாம், சாப்பாடாக எடுக்கலாம். தவிர்க்கக்கூடிய உணவுகள் பற்றி பார்த்தனாங்கள். ஸோ முக்கியமாக இந்த வாத வலிகள் இருக்கேக்க பாவிக்கக்கூடிய முக்கியமானது சாரண வேர், மூக்கரட்ட வேர், அதே நேரம் தமிழ் மருந்து கடைகளில் வேண்டலாம் அமுக்குறாவே, அந்த அமுக்குறாண்ட மூலிகையும் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். சாரண வேரும் இந்த அமுக்குறா வேரும் மற்றது வந்து மூக்கரட்டேன்ற வேர், இந்த 3 வேர்களையும் எடுத்து கொஞ்சம் மிளகும், அதே அளவு மிளகு, அதே அளவு வெள்ளப்பூடு, இவ்வளோத்தையும் சேர்த்து முதல் சொன்ன மாதிரி நீங்கள் குடிநீர் காய்ச்சி 50 to 100 ml காலை மாலை அது கிட்டத்தட்ட 2 வேரம் மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த குடிநீர் காய்ச்சி எடுக்கலாம். அந்த கூட வாத வலி, உடம்பு வலி இருக்கிறாக்கள் இந்த மூக்கரட்ட வேர், சாரண வேர், மிளகு, வெள்ளப்பூடு சேர்ந்த குடிநீர் தாராளமாக பயன்படுத்தலாம். அதே நேரம் இந்த அமுக்குறா வேர், பரங்கிப்பட்டை அதுவும் ஒரு வேர் தான், இந்த மருந்து கடைகளில் வேண்டலாம், வாங்கலாம். கூடுதலாக வந்து இந்த வாத நோய்களை குணப்படுத்துகிற தன்மை இந்த அமுக்குறா வேருக்கும் பரங்கி கிழங்குன்னு சொல்லுவோம், ஆனால் அது உண்மையான வேர், 2 வேரும் மருந்து கடைகளில் உலர் மூலிகை சிறக்காக வேண்டலாம் வாங்கி நீங்கள் நல்ல பச்சை பசுப்பாலில் தண்ணியும் கலந்து இந்த வேர்களை அதில் ஒரே அளவாக எடுத்து அதில் போட்டு அவிச்சு நல்லா அவிஞ்சா பிறகு அதை கழுவி நல்லா உலர்த்த வேணும். ஈரம் இல்லாமல் நல்லா உலர்ந்தா பிறகு 2 சேர்த்து பொடிச்சு அரித்து வச்சுக்கொள்ளணும்.
ஒன்று தொடக்கம் 2 கிராம் அளவு நீங்கள் வெந்நீரோட அல்லது உள்ளி வெந்தயம் அவிச்ச தண்ணியில், உள்ளி வெந்தயம் அவிச்ச தண்ணிக்கும் இந்த வாத வலிகளை குணப்படுத்துகிற தன்மை இருக்குது. அவிச்ச தண்ணியில் காலமாலை ஒரு 3 தொடக்கம் 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வந்தீங்கள் என்றாலும் இந்த வாத நோய்களை குணப்படுத்துகிற தன்மை இருக்குது.